அதிமுக தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருந்த செல்வி ஜெயலலிதா கடந்த 2015 ஏப்ரல் மாதம் நடந்த தேர்தலின் போது தனது சொத்து மதிப்பை 113.73 கோடி ரூபாய் என குறிப்பிட்டிருந்தார். இப்போது ஜெயலலிதாவை சார்ந்தவர்கள் யாரும் இல்லாத போது அவர் கணக்கில் காட்டிய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரும்? எனவே நாம் இங்கு இவருடைய சொத்துக்கள் மற்றும் யாருக்கு போய் சேர வாய்ப்புள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். 1967 ஜெயலலிதாவின் அம்மாவால் 1.32 லட்சத்திற்கு வாங்கப்பட்ட வீடுதான் போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா நிலையம். 24,000 சதுரடி பரப்புள்ள இந்த வீட்டின் தற்போதைய மதிப்பு 43.96 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்த வீடு ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா நடராஜனுக்கு செல்லலாம் என்று கூறப்படுகிறது. தெலுங்கானா ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள ஜேடிமெண்டலா கிராமத்தில் 14.50 ஏக்கர் விவசாய நிலமும், தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செய்யாறு கிராமத்தில் 3.43 ஏக்கர் சொத்தும் இவருக்கு சொந்தமாக உள்ளது. இவை இரண்டும் கூட அவரது அம்மாவுடைய காலத்தில் வாங்கிய சொத்துக்கள் என்றும், இந்த சொத்துக்கள் VN சுதாகனுக்கு சேர வாய்ப்புள்ளதாகவும் செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2 டொயோட்டோ ஃபோர்டு SUV கார்கள், 1 டெம்போ டிராவலர், 1 டெம்போ டிராக்ஸ், 1 மகேந்திரா ஜீப், 1 1980 மாடல் அம்பாஸ்டர் கார், 1 மகேந்திரா பொலேரோ, ஸ்வராஜ் மஸ்தா மாக்சி மற்றும் 1990 மாடல் கோமகள் இவருக்கு சொந்தமான கார்கள் ஆகும். இந்த கார்களின் மதிப்பு மட்டும் 42,25,000 ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. 21,280.300 கிராம்கள் தங்க நகை சொத்து குவிப்பு காரணத்தால் கர்நாடக அரசு ஜனாவில் உள்ளது. இந்த வழக்கிற்கான மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரிடம் 1,250 கிலோ வெள்ளி நகை உள்ளதாகவும், அதன் மதிப்பு 3,12,50,000 ரூபாய் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 2016 ஆர்கே நகர் தேர்தலின் போது இவர் காண்பித்த சொத்து கணக்கின்படி 41.63 கோடி ரூபாய் அசீம் சொத்தும், 72.9 கோடி ரூபாய் அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் இவர் நிறுவனங்களில் முதலீடு செய்துள்ளதாக கூறியவைகளை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெயா பப்ளிகேஷன், சசி என்டர்பிரைசஸ், கொடநாடு எஸ்டேட், ராயல் வேலி ஃபோர்டெக் ஏற்றுமதி மற்றும் கிரீன் டீ எஸ்டேட் 5 நிறுவனங்களில் பங்குதாரராக 27.44 கோடி முதலீடு செய்துள்ளார். மேலும் தேசிய சேமிப்பு திட்டங்கள், அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் போன்றவற்றில் இவர் எந்த முதலீடும் செய்யவில்லை. அதே போன்றும் இவர் யாருக்கும் கண்ணாகவும் பணம் அளிக்கவில்லை. அதிமுக தலைவரான இவரின் பெயரில் 2015-2016 நிதி ஆண்டு வரை வருமான வரி தாக்கல் செய்துள்ளது மற்றும் மதிப்பீடுகள் 2013-2014 வரை நிறைவடைந்துள்ளன. இவருடைய கடைசி பிரகடனத்தின்படி 41,000 ரூபாய் பணமாகவும், 2.4 கோடி ரூபாய் கடனாகவும் தனது தொழிலாக விவசாயத்தையும் இவர் குறிப்பிட்டிருந்தது. கூடுதல் தகவல், மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.